எனவே மீண்டும் வருக, இது லெக்சர் எண் 37. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் குறித்த எங்கள் விவாதத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், மற்றும் குறிப்பாக இன்று சொல்யூஷன் நுட்பங்களைக் காண்போம். அது தான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். எனவே இதை பற்றி நாம் பேசுவோம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் மற்றும் என்பதையும் அங்கு பார்ப்போம். எவ்வாறு இந்த சொல்யூஷன் பெறுவது, இந்த ஏ பயன்படுத்தி மிகவும் முறையான நீக்குதல் டெக்னிக் மற்றும் எவ்வாறு அதன் உதவியுடன் பெறுவது இந்த கன்சிஸ்டன்சியின் சொல்யூஷன் என்பதையும் பார்ப்போம். என்னவென்றால், சொல்யூஷனின் இருப்பு மற்றும் இல்லாதது பற்றியும். அந்த டெக்னிக் உதவியுடன் நாம் அடையாளம் காண்போம் இந்த சிஸ்டம் சொல்யூஷன் உள்ளது என்பதையும், மற்றும் இது ஒரு யூனிக் அல்லது அதற்கு ஒரு ஏ என்ற சொல்யூஷன் இல்லை. இவை அனைத்தும் அடையாளம் நம்மால் கூட முடியும். காஸ் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக சரி பார்க்கலாம். எனவே சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் சொல்யூஷன் தீர்மானிக்கும் முறையை விரும்புவதற்கான பிற முறைகள் நம்மிடம் உள்ளன. நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அல்லது இந்த கிராமரின் ரூல் என்று அழைக்க வேண்டும். எனவே இந்த டிடர்மினன்ட் உதவியுடன் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிறது, மற்றும் நம்மிடம் ஒரு சிஸ்டம் இருக்கும் போது ஏ யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் என்பது சாத்தியமாகும். அதே ஈக்வேஷன் எண்ணிக்கை, அதே ஈக்வேஷன் சமன்பாடுகள் தெரியாதவர்களின் எண்ணிக்கைக்கு ஈக்குவல், மற்றும் அந்த விஷயத்தில் சிஸ்டம் இடம் ஏ என்ற யூனிக் சொல்யூஷன் உள்ளது. இதை சொல்யூஷன் மூலமாக பெற முடியும். ஒரு ஏ சிறிய சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் தீர்மானிக்கும் இந்த முறையை பயன்படுத்துதல். எங்களிடம் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் உள்ளது, அங்கு இந்த ஏ எக்ஸ் என்பது இந்த பி என்ற சிஸ்டம் என்பதற்கு சமம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரு முறை கிடைத்தவுடன் நாம் தீர்க்க முடியும். எனவே இதில் இருந்து ஏ எக்ஸ் என்பது பி என்பதற்கு சமம், எக்ஸ் என்பது ஒரு ஏ இன்வெர்ஸ் பி என்பதற்கு சமம் என நாம் எழுதலாம், மற்றும் இந்த ஏ இன்வெர்ஸ் ஒரு முறை கிடைத்த பிறகு, எனவே இந்த பி என்பதில் இருந்து பெருக்கினோம், பின்னர் எக்ஸ் என்பதை நாம் பெறுவோம். எனவே எங்களிடம் எக்ஸ் இருந்தால் இன்வெர்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் நாம் எளிதாக எழுதலாம் சொல்யூஷன் சிஸ்டம் உடன். இப்போது இது ஏ இன்னும் கொஞ்சம் ஜெனரல் ஆன வழக்கு. இது காஸ் எலிமினேஷன் மெத்தட் பற்றி நாம் பேசுவோம். எனவே எங்களிடம் சில எக்ஸ் வழக்குகள் இருக்கும் போது இங்கே நாங்கள் கையாள்வோம். தனித்துவமற்ற தீர்வுகள் என்றால் எண்ணற்ற தீர்வுகள் அல்லது அமைப்பு இல்லை, ஏ என்ற சொல்யூஷன் சிஸ்டம் யூனிக். எனவே இவை அனைத்தும் இந்த எக்ஸ் இதை கொண்டு கண்டுபிடிக்கவும் காஸ் எலிமினேஷன் டெக்னிக். மேலும் எங்களிடம் ஜாகோபி மற்றும் காஸ் சீட்டல் முறை என்று மீண்டும் மீண்டும் செய்யும் முறைகள் உள்ளன. எக்ஸ் தீர்க்க எங்களிடம் ஏ சிஸ்டம் உள்ளது, எண்ணிக்கையில் உள்ள பெரிய சமன்பாடுகள். எனவே உண்மையில் ஏ ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். எனவே நமக்கு இந்த முறைகள் அனைத்தும் எக்ஸ் டிடர்மினன்ட் காஸ் எலிமினேஷன் தலைகீழ் முறை என்ற முறை வேண்டும். அவைகள் உண்மையில் தோல்வியுற்றவை அல்லது அதிக டைம் எடுக்கும். எனவே இந்த மீண்டும் மீண்டும் செய்யும் முறைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதனால் முதலில் இந்த மூன்று முறைகள் நேரடி முறைகளின் பிரிவில் வருகின்றன. நேரடி முறைகள் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி அமைப்பின் சரியான சொல்யூஷன் இந்த சிஸ்டம் பயன்படுத்தி, அதே சமயம் இந்த செயல் நுட்ப அவர்கள் மீண்டும் கொடுக்கும் முறைகள். ஏறத்தாழ சொல்யூஷன் ஈக்வேஷன் சிஸ்டம் என்பது கொடுக்கப்பட்டது. எனவே நாங்கள் இந்த லெக்சரில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் என்பதை பற்றி பேசுவோம். ஏ இது மிகவும் இந்த ஜெனரல் வகையில் இது ஒன்று நேரடி முறைகள். மேலும் நாங்கள் இதை பற்றியும் பேசுவோம். சில எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ் டெக்னிக். எனவே நாம் என்ன சொல்கிறோம், எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ் என்பது, எனவே நாம் ஐ என்ற ரோ மற்றும் ஜே என்ற ரோ இன்டர்சென்ஜியை நம்மால் பண்ண முடியும் இந்த மேட்ரிக்ஸ். மேலும் ஏனெனில் மீண்டும் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் செல் என்றால் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் என்பதற்கு நாம் எழுதுவோம் இந்த மேட்ரிக்ஸ் ஏ. எனவே இந்த ரோவை மாறுவது ஒன்றும் இல்லை, ஆனால் உதாரணமாக இரண்டாவது ஈக்வேஷன் எழுதுவது முதலில் முதல் இடத்திலும் மற்றும் இரண்டாவது இடத்தில் இருப்பது முதல் ஈக்வேஷன். எனவே இதற்கும் இந்த சொல்யூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மற்றும் சரியாக டெர்ம்ஸ் அடிப்படையில் என்று இந்த எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ் உடன் இந்த மேட்ரிக்ஸ் நாம் இன்டர்சேஞ்ச் செய்து நாம் மாற்ற முடியும் ஏதாவது இரண்டு ரோவை இதன் மேட்ரிக்ஸ். இந்த இரண்டாவது ஒன்றும் ஐ ரோ என்றால் எந்த ரோ ஆனாலும் நாம் பெருக்கலாம் ஒரு ஏ என்ற நான்ஜீரோ லாம்டா மூலம். இது துல்லியமாக நாம் ஏ என்று சொல்ல சமமாக உள்ளது. எங்களிடம் இருப்பவை அந்த ஈக்வேஷனையும், மற்றும் நாம் சில எண் மூலம் எந்த ஈக்வேஷனையும் பெருக்கி மீண்டும் அந்த சிஸ்டம் முறையின் சொல்யூஷன் இருக்கும். நாம் அதே அடிப்படையில் அதே ஆப்பரேஷன் என்று இந்த மேட்ரிசஸ் தெர்ம்கள் இதை பற்றி பேசுவோம். இந்த ரோ ஆப்பரேஷன் அவை ஐ இப்போது ஐ ரோ லாம்டா டைம்ஸ் ஆர் ஐ போன்று மாறிவிட்டது. எனவே நாம் இப்போதுதான் பெருக்கியுள்ளோம் இந்த லாம்டா ஏ என்ற நான்ஜீரோ எண்.
இந்த ஈக்குவேஷன் ri உடன் இங்கு கூடுதலாக இந்த லாம்டா டைம்ஸ் j இன் ரோ இந்த i இன் ரோ. எனவே நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் j இன் ரோ மீண்டும் ஒரு லாம்டா எண் உடன் நான் ஜீரோ லாம்டா ஆல் பெருக்கலாம். ஏனென்றால் லாம்டா பூஜ்ஜியம் என்றால் இந்த ri இல் நாம் எதையும் சேர்க்கவில்லை. எனவே இந்த லாம்டா டைம்ஸ் இல் j இன் ரோவை நாம் கூட்டலாம் மற்றும் i இன் ரோ மற்றும் இப்போது டெர்ம்ஸ் போல் இந்த ஆப்பரேஷன் எழுத்த ri என்பது ri கூட்டல் குறியே ஆக மாறிவிட்டு உள்ளன. அதனால் நாம் சேர்க்கவும் இந்த லாம்டா டைம்ஸ் rj இரண்டு ri. எனவே இந்த ரோ r என்பது ரோ. எனவே இந்த i இன் ரோ நாங்கள் இந்த லாம்டா டைம்ஸ் j இன் ரோவில் சேர்த்துள்ளோம் மற்றும் இந்த புதிய ri மேலே வரும். எனவே இங்கு இவை தான் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ். இதை தான் நாம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் இதற்கு பயன்படுத்துகிறோம். எளிய உதாரணத்தின் உதவியுடன் இதை விளக்குவோம். பின்னர் அடுத்த லெக்சரில் மேலும் பலவற்றிற்கு செல்லலாம். நிறைய ஜெனரல் சிக்கல்கள். எனவே எளிமையான உதாரணத்தை எடுத்துக்கவும். மூன்று சமன்பாடுகள் எக்ஸ் ஒன்று கூட்டல் எக்ஸ் இரண்டு கூட்டல் எக்ஸ் மூன்று நான்கு சமம் இரண்டு எக்ஸ் ஒன்று கூட்டல் மூன்று எக்ஸ் இரண்டு கூட்டல் எக்ஸ் ஏழு சமம். மூன்றாவது ஈக்குவேஷன் எக்ஸ் ஒன்று கூட்டல் இரண்டு எக்ஸ் இரண்டு கூட்டல் மூன்று எக்ஸ் மூன்று ஒன்பதுக்கு சமம். முதலில் இந்த ஈக்குவேஷன் இதில் மேட்ரிக்ஸ் படிவத்தில் எழுதுவோம். இந்த வலது பக்கத்தை ஆக்மெண்ட் ஆகவும் ஈக்குவேஷன் நான்கு பக்கம் ஏழு ஒன்பது. எனவே இங்கே ரைட் ஹேண்ட் சைட் ஐ அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை துல்லியமாக செய்யும் காஸ் எலிமினேஷன் மெத்தட் மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சமன்பாடுகளுடன் நேரடியாக அதையே செய்வோம். எனவே இந்த காஸ் எலிமினேஷன் ஒன்றும் இல்லை என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் சிக்கலானது, ஆனால் இது ஒரு முறையான முறையில் ஏ மாறிகளை நீக்குவது போன்றது. எனவே இங்கே எங்களிடம் உள்ளது முதலில் அதுதான் நாம் எழுத வேண்டிய முதல் ஸ்டெப். இணைந்தது மேட்ரிக்ஸ் அல்லது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வடிவத்தில் எங்களிடம் கோஎஃபிசியன்ட் மேட்ரிக்ஸ் அதுதான் ஏ மேட்ரிக்ஸ் உள்ளது. நாம் எழுதினால் இது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் உள்நோக்கி ஏஎக்ஸ்பி வடிவத்திற்கு சமம். எனவே இந்த ஏ இந்த வழக்கில் இருக்கும் ஒன்று 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 பிறகு நமக்கு இரண்டு மூன்று ஒன்று மற்றும் ஒன்று இரண்டு மூன்று. எனவே இந்த மேட்ரிக்ஸ் பிறகு ரைட் ஹேண்ட் சைட் வெக்டர் நான்கு ஏழு ஒன்பது. எனவே இந்த இரண்டு மேட்ரிக்ஸ் ஏ மற்றும் மேட்ரிக்ஸ் பி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொண்டுள்ளது. மேலும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன ஏ என்பதை அடிப்படையில் இங்கே சேகரிக்கிறோம். எனவே இது ஏ துல்லியமாக ஒன்று 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 இரண்டு மூன்று ஒன்று மற்றும் ஒன்று இரண்டு மூன்று. இந்த பி நாங்கள் இங்கு பெருக்கினோம் அதே மேட்ரிக்ஸ் உடன் என கூடுதல் காலம். எனவே நான்கு ஏழு மற்றும் ஒன்பது. எனவே இந்த மேட்ரிக்ஸ் அதிகரித்ததாக நாங்கள் அழைக்கிறோம் மேட்ரிக்ஸ். எனவே இங்கே நாம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் ஐ என்ன செய்கிறோம் ஈக்குவேஷன் கொண்ட அனைத்தும் பின்னர் நாம் படிவத்திற்கு மொழிபெயர்க்கலாம். இதனுடைய மேட்ரிக்ஸ் எனவே அழைக்கப்படுகிறது காஸ் எலிமினேஷன் டெக்னிக். எனவே இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று உதவியுடன் நாம் இப்போது என்ன செய்கிறோம் என்பதை அகற்ற முயற்சிக்கிறோம். இந்த எக்ஸ் ஒன்று வேரியபிள் ஈக்குவேஷன் எண் இரண்டிலிருந்து. எனவே நாம் உண்மையில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ஒன்றுக்கு இரண்டு பெருக்கினால் பின்னர் கழிக்கவும். இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் எண் இரண்டு. எனவே எங்களிடம் இப்போது ஏ உள்ளது. ஈக்குவேஷன் எண் இரண்டு ஆகிவிடும். ஈக்குவேஷன் எண் இரண்டு கழித்தல் இந்த இரண்டு டைம்ஸ் மற்றும் ஈக்குவேஷன் எண் ஒன்று. எனவே இதை நாங்கள் மானிபுலேஷன் செய்தோம். இங்கே இரண்டு டைம்ஸ் ஈக்குவேஷன் எண் ஒன்று பின்னர் நாம் இங்கே கழிக்கிறோம். எனவே இது ரத்து செய்யப்படும். இரண்டு எக்ஸ் இரண்டு பின்னர் மூன்று எக்ஸ் மூன்று. எனவே நாம் கழிக்கும் போது எக்ஸ் இரண்டு. எனவே இரண்டு எக்ஸ் இரண்டு மற்றும் இந்த எக்ஸ் மூன்று கழித்தல் எக்ஸ் மூன்று கிடைக்கும். பின்னர் இங்கே ஏழு கழித்தல் எட்டு, அதனால் அது கழித்தல் ஆக இருக்கும். எனவே நாம் இந்த ஆப்பரேஷன் செய்துள்ளோம். நாம் ஈக்குவேஷன் எண்ணை ஒன்றுக்கு இரண்டு ஆக பெருக்கினோம். பின்னர் இந்த ஈக்குவேஷன் எண்ணிலிருந்து கழிக்கவும். இங்கே இரண்டு. இப்போது இந்த ஈக்குவேஷன் எண் மூன்றில் நாங்கள் செய்வோம். இந்த எக்ஸ் ஒன்று மீண்டும் இங்கே அகற்ற விரும்புகிறோம். ஆனால் ஈக்குவேஷன் எண் ஒன்றின் உதவியுடன் இது மீண்டும் எளிதானது. எனவே ஈக்குவேஷன் எண் மூன்றில் ஈக்குவேஷன் எண் ஒன்று கழிப்போம்.
அதனால் நாங்கள் பெறுவோம். எளிமையாக இங்கே எக்ஸ் இரண்டு, அதனால் இரண்டு எக்ஸ் இரண்டு கழித்தல் எக்ஸ் இரண்டு மூன்று கழித்தல் எக்ஸ் மூன்று, அதாவது இரண்டு கழித்தல் மூன்று ஒன்பது கழித்தல் நான்கு, அதாவது ஐந்து. எனவே எங்களிடம் புதிய சிஸ்டம் உள்ளது. ஈக்குவேஷன் எண் இரண்டு மற்றும் ஈக்குவேஷன் எண் மூன்று இல் எக்ஸ் ஒன்று வேரியபிள் அகற்றுவோம். இந்த செயல்முறையை இப்போது கண்டினியூ. ஈக்குவேஷன் எண் இரண்டு மற்றும் ஈக்குவேஷன் எண் மூன்று. எனவே இப்போது ஈக்குவேஷன் எண் இரண்டு உதவியுடன், எனவே ஒன்று எக்ஸ் ஒழிப்பதற்காக நாம் எடுத்துள்ள ஈக்குவேஷன் எண் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலிருந்து, இப்போது ஈக்குவேஷன் எண் மூன்றிலிருந்து எக்ஸ் அகற்ற ஈக்குவேஷன் எண் இரண்டை கருத்தில் கொள்வோம். அது அடுத்த ஸ்டெப் இருக்கும். ஆனால் இப்போது நாம் அடுத்த ஸ்டெப் செல்வதற்கு முன் மேட்ரிக்ஸ் டெர்ம்ஸ் இல் இதை பாருங்கள், என்ன செய்கிறோம். இப்போது இந்த எலிமெண்டரி ரோ ஆப்பரேஷன் செய்வோம். இந்த ரோ இரண்டு இப்போது ரோ இரண்டு கழித்து இரண்டு ஆர் ஒன்று ஆகிவிடும். எனவே இரண்டு டைம்ஸ் ஈக்குவேஷன் ரோ ஒன்று இல் இரண்டு டைம்ஸ் ஆக, இந்த ஆர் ரோ ஆர் இரண்டு இரண்டு இல் என் கழித்தல் இரண்டு டைம்ஸ் ஒரு முறை இரண்டு கழித்தல் இரண்டு, அது பூஜ்ஜியம். எனவே இது பூஜ்ஜியம் ஆக மாறும் அங்கு மற்றும் இங்கே மீண்டும். மற்றும் நமக்கு மற்றொரு ஆப்பரேஷன் வேண்டும் இதற்கு கரஸ்பாண்டிங் ஆக. மூன்றாவது ஈக்குவேஷன் இல்லிருந்து இந்த நீக்குதல் வரிசையை மூன்று ரோ மைனஸ் ரோ ஒன்று எளிதாக்குவோம். எனவே இந்த இரண்டு அடிப்படை செயல்பாடுகளை நாம் இப்போது செய்வோம். சமன்பாடுகளுடன் நாம் செய்ததற்கு பேரலல் ஆக, அதனால் நாம் என்ன பெறுவோம். இங்கே முதலில் ஆப்பரேஷன் செய்யும் போது ஆர் மைனஸ் டூ ஆர் ஒன்று ஆர் மைனஸ் இரண்டு டைம்ஸ் ஆர் ஒன் ஈக்குவேஷன் எண் ஒன்று. எனவே இங்கே எங்களிடம் ஏ உள்ளது. இரண்டு கழித்தல் இரண்டு பூஜ்ஜியம் இங்கே, மூன்று கழித்தல் இரண்டு இங்கே, ஒன்று மற்றும் ஒரு கழித்தல் இரண்டு இங்கே ஒன்று, பின்னர் ஏழு கழித்தல் எட்டு அதாவது கழித்தல் ஒன்று மற்றும் இந்த இடம் நாம் ரோ ஒன்று கழிக்கிறோம். எனவே இங்கே ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம், இந்த இரண்டு கழித்தல் ஒன்று ஒன்று, பின்னர் மூன்று கழித்தல் ஒன்று இது இரண்டு, பின்னர் நமக்கு ஒன்பது கழித்தல் நான்கு இருக்கும், அது தான் இந்த ஐந்து. எனவே இந்த எலிமெண்டரி ஆப்பரேஷன் நாம் ஏவை ரிடியூஸ் செய்கிறோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த வடிவத்தில் முன்பு ஐ சொன்னது போல் இப்போது அடுத்தது ஒன்று உதவியுடன் ஈக்குவேஷன் இரண்டு ஈக்குவேஷன் எண் மூன்று இல்லிருந்து எக்ஸ் இரண்டு அகற்றுவோம். எனவே முதலில் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒன்று எக்ஸ் இரண்டு எக்ஸ் மூன்று நான்குக்கு சமம். எங்களிடம் இரண்டாவது ஈக்குவேஷன் உள்ளது. அப்படி இல்லாமல் எக்ஸ் இல் கழித்தல் எக்ஸ் மூன்று கழித்தல் ஒன்றுக்கு சமம், நாம் என்ன செய்வோம். இந்த எக்ஸ் இரண்டு ஈக்குவேஷன் எண் மூன்று இல்லிருந்து அகற்றுவோம். இந்த ஈக்குவேஷன் எண் மூன்று கழித்தல் ஈக்குவேஷன் எண் இரண்டு, எனவே இது பூஜ்ஜியம் ஆக மாறும். இங்கே எக்ஸ் இல்லை, நாம் கழிக்கும் போது இது வரும் மூன்று எக்ஸ் மூன்று, பிறகு இங்கே எண் ஆறு வரும். எனவே இந்த சிஸ்டம் உள்ளது. மூன்றாவது ஈக்குவேஷன் எக்ஸ் ஒரு எக்ஸ் இரண்டு, இரண்டாவது ஈக்குவேஷன் இல்லிருந்து நீக்கப்பட்டது எக்ஸ் ஒன்று அகற்றப்பட்டு முதலில் உள்ள ஈக்குவேஷன் அப்படியே உள்ளது முன்பு போல். எனவே மறுபடியும் அதே ஆப்பரேஷன், இந்த டெர்ம்ஸ் இன் ரோ ஆப்பரேஷன் ஈக்குவேஷன் எண் ஆர் மூன்று கழித்தல் ஆர் இரண்டு, எனவே என்று எழுதுவோம். ஆர் மூன்று கழித்தல் ஆர் இரண்டு, எனவே நாங்கள் இந்த வடிவத்தில் எழுதுகிறோம். முதலில் இரண்டு ரோ உள்ளன, ஏனெனில் முதல் இரண்டு ரோ இருக்கும் அங்கு, பின்னர் மூன்றாவது ஒன்று, நாங்கள் இங்கே இருப்போம். ஆர் மூன்று கழித்தல் ஆர் இரண்டு, எனவே ரோ இரண்டு கழிக்கிறோம். இயற்கையாக பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் இங்கே, ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம், இரண்டு கழித்தல் கழித்தல் ஒன்று மூன்று மற்றும் ஐந்து கழித்தல் கழித்தல் ஒன்று ஆறு. எனவே இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் இந்த ஈக்குவேஷன். இப்போது அடுத்தது ஒன்று நாங்கள் குறைத்துள்ளோம். சிஸ்டம் இங்கு கரஸ்பாண்டிங் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். மற்றும் இப்போது இந்த ஒன்று ஸ்டெப், இதில் நாம் செய்ய வேண்டியது காஸ் எலிமினேஷன். இத்துடன் தொடங்க ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் மற்றும் இந்த ஃபார்ம் ரிடியூஸ் ஆக, அதை எஸ்லான் ஃபார்ம் நாம் அழைக்கிறோம். எனவே இது அடுத்த விவாதத்தில் இந்த லெக்சர் தொடர்வோம். சரியாக என்ன எச்சலான் ஃபார்ம் ஜெனரல் ஆக, எனவே இந்த விஷயத்தில் தோராயமாக இப்போது எங்களிடம் உள்ளது என்பதை பார்க்க, எங்களுக்கு எச்சலான் ஃபார்ம் கிடைத்தது. எனவே நாம் எப்போதும் இந்த ஸ்ட்ரக்சர் வைத்திருப்போம். இந்த எச்சலான் ஸ்டெப் ஏ ஸ்ட்ரக்சர் போல், இதற்காக எச்சலான் ஃபார்ம். எனவே இங்கே ஏதோ நான்ஜீரோ, எல்லாம் பூஜ்ஜியம், பிறகு இங்கேயும் பிறகு எல்லாம் பூஜ்ஜியம், பின்னர் எல்லாம் பூஜ்ஜியம், பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இயல்பாக. எனவே நம்மிடம் எச்சலான் ஃபார்ம் உள்ளது. சிஸ்டம் உடன் ஒருமுறை நாம் இந்த எச்சலான் ஃபார்ம், நாம் மிக எளிதாக சொல்யூஷன் பெற முடியும். முதலில் ஈக்குவேஷன்களுடன், இப்போது சொல்யூஷன் எப்படி பெறுவது என்று பார்ப்போம்.
எனவே கடைசி ஈக்குவேஷனிலிருந்து எக்ஸ் மூன்று நேரடியான சொல்யூஷன் நாம் எழுதலாம். எனவே எக்ஸ் மூன்று ஆறு மூன்று ஆல் வகுக்கப்பட்டது இரண்டு இருக்கும் மற்றும் ஈக்குவேஷன் எண் இரண்டு பெற முடியும். எக்ஸ் இரண்டு சமம் இரண்டு கழித்தல் ஒன்று, பின்னர் ஏ எக்ஸ் மூன்று சேர்க்க அது இரண்டு ஆகும். எனவே ஒன்று, ஈக்குவேஷன் எண் ஒன்றிலிருந்து எக்ஸ் இரண்டு மற்றும் எக்ஸ் மூன்று அறியப்பட்டு எக்ஸ் ஒன்றை நான்கு கழித்தல் எக்ஸ் இரண்டு மற்றும் கழித்தல் எக்ஸ் மூன்று இரண்டு. எனவே நான்கு கழித்தல் மூன்று அது ஒன்று. இந்த படிவம் கிடைத்தவுடன் ஏ சொல்யூஷன் எக்ஸ் மூன்று இரண்டு எக்ஸ் இரண்டு ஒன்று மற்றும் எக்ஸ் ஒன்று ஒன்று. சொல்யூஷன் பெற நாம் சிறிய மானிப்புலேஷன் மட்டுமே செய்ய வேண்டும். காஸ் எலிமினேஷன் டெர்ம்ஸ் அடிப்படையில் நாம் எதை அழைக்கிறோமோ அதை இந்த பேக் சப்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கிறோம். உண்மையில் மூன்றாவது ஸ்டெப். எனவே முதலில் முதல் ஸ்டெப் இதை வைத்தது உங்கள் மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் வெக்டர் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் உள்ளேயே இரண்டாவது ஒன்று குறைப்பதுதான். இந்த எஸ்லான் ஃபார்ம் இப்படி செய்யும் போது ரோ ஆபரேஷன்ஸ் இறுதி ஸ்டெப் காஸ் எலிமினேஷன் உடன் இப்படி போகும்போது பேக் சப்ஸ்டிடியூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் சிஸ்டம் ஆக உள்ளன. எனவே பேக் சப்ஸ்டிடியூஷன் நாங்கள் கீழே இருந்து தொடங்குவோம். மூன்று ஆறுக்கு சமம் கடைசி ஈக்குவேஷன் இது, கடைசி ஈக்குவேஷன் இது. மூன்று எக்ஸ் மூன்று ஆறு என்பதற்கு சமம். நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு கரஸ்பாண்டிங் நாம் இங்கே இடது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொண்டிருக்கிறோம். எனவே உண்மையில் மூன்று எக்ஸ் ஏ உள்ளது ஆறுக்கு சமம், அதாவது எக்ஸ் மூன்று இங்கு இரண்டு உள்ளது. பின்னர் இந்த எக்ஸ் மூன்று இதிலிருந்து அறியப்படுகிறது. நாங்கள் இப்போது ஸ்டெப் ஸ்டெப் ஆக மேலே செல்வோம். எனவே இந்த ஈக்குவேஷனிலிருந்து நாம் எக்ஸ் இரண்டு வேரியபிள் பெறுவோம். எனவே எக்ஸ் இரண்டு கழித்தல் ஒன்று ஆக பின்னர் பிளஸ் எக்ஸ் மூன்று இது இரண்டு பின்னர் ஒன்றை பெறுவோம். இங்கு மேலும் எக்ஸுக்கு செல்வோம். பின் நமக்கு ஏ நான்கு கழித்தல் உள்ளது எக்ஸ் இரண்டு கழித்தல் எக்ஸ் மூன்று கழித்தல் எக்ஸ் இரண்டு மற்றும் கழித்தல் எக்ஸ் மூன்று மற்றும் ஒன்று சமம். எனவே நமக்கு எக்ஸ் ஒன்று ஒன்றுக்கு சமம், எக்ஸ் இரண்டு ஒன்றுக்கு சமம், எக்ஸ் மூன்று ஈக்குவல் இரண்டு. எனவே நமக்கு எங்களிடம் இந்த சொல்யூஷன் கிடைத்தவுடன் பேக் சப்ஸ்டிடியூஷன் பெறுங்கள். இந்த எஸ்லான் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷன் உடன் இங்கே இன்னும் சில புள்ளிகள் உள்ளன, அவற்றை நாங்கள் ஆராய்வோம் மறுபடியும் அடுத்த லெக்சரில். எனவே எங்களிடம் ஏ இருப்பதை கவனித்தோம். எங்களிடம் ஏ யூனிக் சொல்யூஷன், எங்களுக்கு ஏ சொல்யூஷன் கிடைத்துள்ளது சிஸ்டம் உடன் ஒன்று ஒன்று இரண்டு. உண்மையில் இது வேறு எந்த சாத்தியத்தையும் நாம் காணாத சிஸ்டம். யூனிக் சொல்யூஷன் இருந்து சொல்யூஷன் பெறுதல் ஈக்குவேஷன்களில் இருந்து. ஆனால் இப்போது நாம் என்ன இவை இவை என்று அறிமுகப்படுத்தப் போகிறார்கள். எண்கள் இங்கே இந்த முதலில் உள்ள ரோ அல்லது இந்த முதல் காலம் இது மைய உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. இது பைவோட் எலிமெண்ட் என்று அழைப்போம். மற்றும் பைவோட் எலிமெண்ட் எப்பொழுதும் நான்ஜீரோ எலிமெண்ட் மற்றும் அதன் கீழ் எல்லாமே பூஜ்ஜியம். இப்போது நாம் அடுத்த ரோ அல்லது அடுத்த காலம் வரும்போது எண் அனைத்தும் மீண்டும் சுழல்கிறது. இங்கே எல்லாமே பூஜ்ஜியமாகவும் இடதுபுறம் பூஜ்ஜியமாகவும் மற்றும் இதிலும் சப் மேட்ரிக்ஸ் எல்லாம் பூஜ்ஜியம். அடுத்து வருவதும் பைவோட் எலிமெண்ட். ஏனென்றால் இந்த நான்ஜீரோ மற்றும் பூஜ்ஜியமெல்லாம் பூஜ்ஜியத்திற்கு விடப்பட்டது, இங்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த மேட்ரிக்ஸ் மூன்று இல் மூன்று. எனவே இந்த கூறுகள் அத்தகைய நான்ஜீரோ கூறுகள், ஏனெனில் அவை மையம் என்று அழைக்கப்படும். இந்த ஏ இப்போது விவாதிக்கும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. சொல்யூஷன் கன்சிஸ்டன்சி பற்றி, சொல்யூஷன் நிலைத்தன்மை நிலையாத்தன்மை பற்றி. எனவே எங்களிடம் இருந்தால் இங்கே மையங்களின் எண்ணிக்கையை எழுதியது போல நம்மிடம் எத்தனை மையங்கள் உள்ளன. எங்களிடம் ஒன்று பாய்வோட், இரண்டு பாய்வோட், மூன்று பாய்வோட் உள்ளன. எங்களிடம் மூன்று முக்கிய பாய்வோட் உள்ளன. நமது சிஸ்டம் இடம் மேட்ரிக்ஸ் உள்ளன. இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் முன்னிலைகளின் எண்ணிக்கை அறியப்படாதவர்களின் எண்ணிக்கைக்கு சமம். எங்களிடம் எத்தனை அறியப்படாதவை? மூன்று அறியப்படாத எக்ஸ் ஒன்று எக்ஸ் இரண்டு எக்ஸ் மூன்று அறியப்படாதவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான இந்த முன்னிலைகள். பின்னர் எக்ஸ் எங்களிடம் தனித்துவமான தீர்வு உள்ளது. இது ஏ யூனிக் சொல்யூஷன் வழக்கு. எக்ஸ் எங்கள் காலம் மையங்களின் வேரியபிள் எண்ணிக்கை அறியப்படாதவர்களின் எண்ணிக்கைக்கு சமம். பேரலல் வார்த்தைகளில் கூறுவதானால் ஒவ்வொரு நெடுவரிசையும் ஒன்று மாறியுடன் அசோசியேட்டட் என்று. எக்ஸ் உடன் முதல் ஒன்று இது எக்ஸ் ப்ராடக்ட் டெர்ம்ஸ் ஐ, இரண்டு உடன் முதலில் அசோசியேட்டட்
இது காலம் எக்ஸ் மூன்று உடன் தொடர்புடையது, ஏனென்றால் இதை நாம் நினைவில் கொண்டால் பிக்கு ஈக்குவல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நெடுவரிசையின் அடிப்படையில் இங்கே ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக பெருக்கப்படுகிறது. இரண்டாவது எக்ஸ் இரண்டால் எக்ஸ் காலம் பெருக்கப்படும். மூன்றாவது நெடுவரிசை எக்ஸ் ஒன்று இரண்டு மூன்றால் பெருக்கப்படும். முதலில் நெடுவரிசை இங்கே எக்ஸ் உடன் அசோசியேட்டட், இது எக்ஸ் ஒன்று இரண்டு எக்ஸ், இது எக்ஸ் மூன்று உடன் உள்ளது காலம். ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் ஒரு முன்னிலை இருந்தால் அந்த விஷயத்தில் எக்ஸ்ஏ ஒவ்வொரு காலம் நெடுவரிசைக்கும் ஒரு ஐ முன்னிலை இருந்தால் தீர்வு ஒரு யுனிக் சொல்யூஷன் இருக்கும் என்று நாம் வேறு வழியில் வைக்கலாம். நெடுவரிசையிலும் ஒரு எக்ஸ் முன்னிலை உள்ளது. இது எங்களுக்கு ஏ காலம் யுனிக் சொல்யூஷன் இருக்கும் போது இதுதான். எனவே இன்னும் கொஞ்சம் ஆராய்வார். இது இங்கே இந்த கருத்துக்கு ஏ மூன்று மிகவும் எக்ஸ் மேட்ரிக்ஸ் அடிப்படையான அறிமுகம். இந்த மூன்றரை அணியால் மட்டுமே நாங்கள் கருதுகிறோம். எஸ்லான் ஃபார்ம் வடிவத்தை பற்றி அடுத்த விரிவுரையில் நாங்கள் பேசுவோம். இப்போது இரண்டு லெக்சர் எக்ஸ் எடுத்துக்காட்டுக்கு செல்கிறோம். இப்போது நாங்கள் முன்மாதிரியாக மாறிவிட்டோம். இந்த வளர்ந்த மேட்ரிக்ஸ் இந்த வடிவத்தை எடுத்து வருகிறது. அதே மாற்றத்தை நாம் முன்பு செய்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் செய்வதன் மூலம் அணியில் சிறிய மாற்றம் மட்டுமே. மீண்டும் இந்த உறுப்பு பூஜ்ஜியம் எக்ஸ் முதலில் ரோ உருவாக்க முயற்சிக்கும். அதாவது நாம் இந்த வரிசையிலிருந்து இரண்டு டைம்ஸ் கழிக்க வேண்டும். எனவே இது இங்கே சரியாக இங்கே ஆர் இரண்டு கழித்தல் இரண்டு ஆர் ஒன்று மற்றும் எக்ஸ் ரோ உதவியுடன் இந்த பூஜ்ஜியம் உருவாக்க வேண்டும். நாம் ரோ கழிக்க வேண்டும் இந்த இரண்டு செயல்பாடுகளுடன் இந்த படிவத்தை. பின்னர் இந்த வழிமுறையில் பூஜ்ஜிய வேரியபிள் பூஜ்ஜியம், இது இந்த எக்ஸ் இன் சமன்பாடு எண் அல்காரிதம் இரண்டு மற்றும் இக்குவேஷன் எண் மூன்றிலிருந்து ஒன்று மாறியை அகற்றுவதற்கான நோக்கமாகும். இப்போது அடுத்த நோக்கம் என்னவென்றால் சமன்பாடு எண் இரண்டை பயன்படுத்தி இக்குவேஷன் எண் மூன்றிலிருந்து எக்ஸ் இரண்டு அகற்றுவோம். எனவே இங்கே ஆர் மூன்று இப்போது ஆர் மூன்று கழித்தல் ஆர் ஆக இருக்கும். எனவே நாம் எக்ஸ் கழிக்கும் போது இது பூஜ்ஜியம் இருக்கும். இது இங்கே ஆறு இருக்கும். இப்போது நாம் என்ன பார்க்கிறோம்? இது முந்தைய எக்ஸ் வழக்கை விட வேறுபட்ட ஒன்று. இந்த கடைசி சமன்பாட்டிலிருந்து ஒன்று என்ன பெறுகிறது என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்கிறோம். இந்த கடைசி இக்குவேஷன் நாம் இங்கே பூஜ்ஜியம் முறை எக்ஸை இரண்டு பூஜ்ஜிய முறை எக்ஸ் மூன்று என்பது இங்கே எக்ஸ் இரண்டு மற்றும் பூஜ்ஜிய டைம்ஸ் எக்ஸ் மூன்று உள்ளது. ரைட் ஹேண்ட் சைட் ஆறு அதாவது பூஜ்ஜியம் இதற்கு சமம் என்பதை பெறுவது கடைசி எக்ஸ் இக்குவேஷன் நமக்கு கிடைப்பது. இந்த எஸ்லான் ஃபார்ம் ஒழிப்பு டெக்னிக்காஸ் எலிமினேஷன் இந்த எக்ஸ் பாயிண்ட் படிவத்தின் உதவிக்கான உதவி. அமைப்பில் சிஸ்டம் உள்ள எக்ஸ் முரண்பாடு நாம் பார்க்கக்கூடாது என்பதால் நாம் இப்போது கவனிக்க முடியும், ஏனெனில் நமக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு சமமாக இருக்கக்கூடாது. ஏ மட்ட படிவத்தை குறைப்பதன் மூலம் கொடுக்கப்பட்ட அமைப்பு எக்ஸ் சீரற்றதாக இருப்பதை நாம் உணர்ந்திருக்க முடியாது என்று எஸ்லான் ஃபார்ம் மீண்டும் சிஸ்டம் சொல்யூஷன். இந்த மட்ட சிஸ்டம் அதை எக்ஸ் குறைப்பதன் மூலம் இந்த எஸ்லான் ஃபார்ம் அமைப்பிற்கு எஸ்லான் சொல்யூஷன் எதுவும் இல்லை என்பதை நாம் கவனித்தோம். கடைசி இக்குவேஷன் நாம் பூஜ்ஜியம் மைனஸ் ஆறுக்கு சமம். எனவே இதை எக்ஸ் கவனிப்பதன் மூலம் கொடுக்கப்பட்ட டெர்ம்ஸ் அமைப்பு எந்த சொல்யூஷன் இல்லை மற்றும் சிஸ்டம் அடிப்படையில் சொற்களுக்கும் எந்த தீர்வும் இல்லை என்று முடிவு செய்கிறோம். வலதுக்கு உள்ளது என்று எக்ஸ் நாங்கள் அழைக்கிறோம், ஏனென்றால் இப்போது இது இங்கே முன்னிலை மற்றும் இது இரண்டாவது ரோ முன்னிலை அல்லது இரண்டாவது நெடுவரிசையில் மூன்றாவது காலம் நெடுவரிசையில் இது முன்னிலை இல்லை, ஏனெனில் இது பூஜ்ஜியம் கூறுகள் என்பதால் இது முன்னிலை வகிக்க முடியாது. ஏ பைவோட் உறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த எக்ஸ் நான் ஜீரோ எண்ணை இங்கே பார்ப்பது ஒரு முன்னிலை. எல்லாம் பூஜ்ஜியம் எக்ஸ் விடப்பட்டது என்றும் கீழே செல்ல எதுவும் இல்லை என்றும் திருப்தி அடைந்தது. எனவே இங்கே உரிமை உள்ளது. எக்ஸ் பெரும்பாலான நெடுவரிசை ஒரு காலம் முன்னிலையை கொண்டுள்ளது. எனவே இது முரண்பாடு அல்லது சிஸ்டம் சரியான வழக்கு. எந்த சொல்யூஷன் இல்லை ஏனென்றால் பெரும்பாலான நெடுவரிசை ஒரு எக்ஸ் முன்னிலையை கொண்டிருக்கக்கூடாது. இந்த பிரதான அணியில் இந்த பிரதான அணியில் ஏ முன்னிலை இருக்க வேண்டும். இந்த காலம் வலது மேட்ரிக்ஸ் பக்கத்தில் இல்லை. இது இந்த ரைட் ஹேண்ட் சைட் வெக்டர் ஒத்துப்போகிறது. பி சரி, இது எந்த தீர்வும் இல்லை மற்றும் எக்ஸ் சமன்பாடுகள் சீரற்றவை. எனவே சொல்யூஷன் இப்போது இல்லை. எனவே நாம் மூன்றாவது எக்ஸிஸ்ட் எடுத்துக்காட்டாக
மீண்டும் சற்று மாற்றம் அதே x1 ஆப்பரேஷன் செய்வோம். இதை நம் கதை நமது வசம் கழிக்கவும். 3 மடங்கு இந்த செயலை நாம் கழிக்கவும் வேண்டும், ஏனெனில் ஈக்குவேஷன் எண் 3 ஆக்ஸை அகற்றுவதே குறிக்கோள். அவ்வாறு செய்வதன் மூலம் இதை மீண்டும் மீண்டும் அதே ஐ ஆப்பரேஷன் நாங்கள் எக்ஸ் அழைக்கிறோம், ஏனென்றால் இந்த சமன்பாடு இந்த ரோ நாம் ஈக்குவேஷன் விடுபட விரும்புகிறோம். இந்த வரிசை 3 இங்கே 1 - 3 என்பது 3 ஆகும். அந்த வழியில் இந்த 0 இங்கே ஆர் பெறுவோம் எக்ஸ். எனவே இது முந்தைய வழக்கை விட வேறுபட்டது. 0 சமம் போன்ற எக்ஸ் எதையும் நாங்கள் பெறவில்லை. கடைசி எக்ஸ் ஐ ஈக்குவேஷன் முற்றிலும் 0 இருக்கிறது. எனவே 0 சமம், அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் இங்கே கடைசி நெடுவரிசையில் முன்னிலை வகிக்க காலம் விரும்புகிறோம், ஏனென்றால் இது ஒரு முக்கிய கூறுகள் மற்றும் அவர்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன என்று நான் சொன்னேன். வெக்டர் மற்றும் மெட்டிசஸ் பல 1x ப்ராப்பர்டிஸ் விவாதிப்பதில் இங்கே எல்லாம் 0 மற்றும் இப்போது வலதிற்கு வர எதுவும் இல்லை. இது இங்கே எந்த மையமும் இல்லை, ஏனென்றால் இடது ஒரு உரமல்லாத உறுப்பு உள்ளது. எனவே அது இடது புறத்திற்கு எக்ஸ் 0 இருக்க வேண்டும். இடதுபுறத்திற்கு எல்லாவற்றையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த மையம் நம்மிடம் உள்ளது. நான் 0 மையம் இங்கே உள்ளது. நெடுவரிசை எண் 3 அல்லது ரோ எண் 3 எக்ஸ் செல்ல போகிறது. காலம் எங்களுக்கு எந்த முன்னிலையும் இல்லை, எனவே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடைசியிலும் வலது பெரும்பாலான எக்ஸ் சிஸ்டம் நெடுவரிசையும் ஏ காலம் இல்லை. எனவே கணினி சீரானது, கணினி நிலையானது. நாம் எக்ஸ் தீர்வுகளை கொண்டிருப்போம். உண்மையில் இந்த சிஸ்டம் சமன்பாடுகள் சீராக இருப்பதை நாம் எக்ஸ் காணும்போது இந்த எண்ணிக்கையிலான முன்னிலைகள் உண்மையில் அறியப்படாதவர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக உள்ளன. விஷயத்தில் நாங்கள் 2x முன்னிலைகளில் மட்டுமே பெற்றோம். 3 எனவே இது எல்லையற்ற பல தீர்வுகளை கொண்ட வழக்கு, ஏனென்றால் யூனிக் தீர்வுகளின் விஷயத்தில் முன்னிலைகளின் எக்ஸ் எண்ணிக்கை அறியப்படாதவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் நாம் எல்லையற்ற பல தீர்வுகளை கொண்டிருப்போம். ஏ மேலும் எக்ஸ் இதை தீர்க்க மிகவும் முறையான டெர்ம்ஸ். எண்ணற்ற பல தீர்வுகளின் இந்த வழக்கை கொண்டிருக்கும் போது இந்த நெடுவரிசைக்கு ஏஐ முன்னிலை உள்ளது. 3 காலம் நெடுவரிசைக்கு 1 முன்னிலை இல்லை. இதை நான் சொன்னது போல் எக்ஸ் உடன் கரஸ்பாண்டிங் இது x2 தொடர்புடையது, இது x3 ஒத்ததாகும். எனவே இங்கே இந்த x3 உடன் கரஸ்பாண்டிங் இந்த x3 காலம் எஃப்ரி வேரியபிள் என்று அழைக்கிறோம், ஏனென்றால் இந்த x3 காலம் நெடுவரிசைக்கு ஒரு பாயிண்ட் இல்லை. இதை ஒரு இலவச மாறி ஃப்ரீ வேரியபிள் நாங்கள் அழைக்கிறோம். எனவே இதை நாம் விரும்புவது போல நாம் தேர்வு செய்யலாம். இது கரஸ்பாண்டிங் பல தீர்வுகளின் விவாதத்தில் நாம் நுழைகிறோம். இது ஃப்ரீ வேரியபிள் என்பதால் நாம் விரும்பும் எதையும் தேர்வு செய்யலாம். எனவே நாம் இப்போது எக்ஸ் இங்கே 2 முன்னிலைகள் உள்ளன, ஏனென்றால் 2 முன்னிலைகள் உள்ளன மற்றும் 3 அறியப்படாதவை உள்ளன. ஃப்ரீ வேரியபிள் எண்ணிக்கை துல்லியமாக இடதுபுறமாக இருக்கும், ஏனென்றால் இது இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. x2 1 முன்னிலை உள்ளது, ஆனால் x3 ஒரு மையம் இல்லை. எனவே இது இலவச மாறி. இலவச மாறிகளின் ஏ எண்ணிக்கை என் கழித்தல் 6 ஆக இருக்கும். எனவே என் இங்கே இந்த எக்ஸ் பிரதான அணியில் உள்ள மேட்ரிக்ஸ் எண்ணிக்கை 6 ஐ அறியப்படாதவர்களின் எக்ஸ் எண்ணிக்கை மற்றும் கழித்தல் இந்த ஆர். நாம் இந்த பெயரை முன்னிலைகளின் எண்ணிக்கையில் கொடுக்கிறோம். உள்ள நமது ஃப்ரீ வேரியபிள் சிஸ்டம் உள்ளது. இது இந்த வடிவத்தில் வேரியபிள் மற்றும் x3 நாம் இலவச மாறி என்று குறிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த x3 ஆல்பா ஒரு ரியல் நம்பர். பின்னர் நம்மிடம் x3 இருந்தால் ஈக்குவேஷன் எண் 2 எக்ஸ் ஐ பெறுவோம், ஏனெனில் இவை இப்போது சார்பு மாறிகள் என்பதால் எக்ஸ் கழித்தல் மற்றும் 1 ஆக இருக்கும். பிளஸ் ஆல்பா கழித்தல் 1 மற்றும் இந்த x3 ஆல்பா ஆகும். இது ஆல்பா ஆகும். இது நமது x2 பிளஸ் ஆல்பா ஆகும். மேலும் இந்த ஈக்குவேஷன் மீண்டும் x1 5 கழித்தல் 2 ஆல்பா ஆகும். கான்ஸ்டன்ட் நாம் எழுத முடியும். எக்ஸ் ஒரு x2 x3 ஒவ்வொரு கூறுகளிலிருந்தும் மாறிலிகள் அனைத்தும். எனவே x1 5 மாறிலியை இந்த ஆல்பாவுடன்
இந்த மைனஸ் 2a நான்ஜீரோ 1 பின்னர் ஆல்பாவுடன் 1 உள்ளது அங்கு எக்ஸ் 3 ஈக்குவேஷன் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறார் இந்த ஆல்பாவுடன் ஒரு ஆல்பா உள்ளது இது ax இன் இந்த சொல்யூஷன் 0 ஈக்குவல் இது பூஜ்ய இடம் இது பூஜ்ய இடம் இது நல் ஸ்பேஸ் என்றும் இது குறித்து நாம் அதிக கலந்துரையாடல் என்றும் அழைப்போம் பின்னர் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இந்த x இன் சொல்யூஷன் ஏ பூஜ்ஜியம் இங்கே ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்கும் சமம் இந்த தீர்வை இங்கே எழுதியவுடன் நாங்கள் காண்கிறோம் இது ஆல்பா இல்லாத ஒன்று மற்றும் மற்றொன்று ஆல்பாவுடன் இரண்டு ஸ்ட்ரக்சர் கொண்டுள்ளது இங்கே இந்த பகுதி 1 கழித்தல் எக்ஸுக்கு சமம் இது சரியாக எக்ஸை திருப்திப்படுத்துகிறது அது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் ஆல்பா கான்ஸ்டன்ட் டைம்ஸ் இது பூஜ்ஜியம் சமம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆல்பாவும் ஒரு மாறிலியாக இருக்கும் இந்த எக்ஸை எக்ஸ் எக்ஸ் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருந்தால் ஏஎக்ஸ்ஐ பூஜ்ஜியத்திற்கு சமமாக திருப்திப்படுத்தும் இது இந்த ஏஎக்ஸ் இன் தீர்வு பூஜ்ஜியம் சமம் ஏனெனில் 1 ஆல்பாவிற்கும் இங்கே பல சொல்யூஷன் உள்ளன நீங்கள் 2 எடுக்கிறீர்கள் நீங்கள் 1.5 எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது ஏஎக்ஸ் இன் சொல்யூஷன் பூஜ்ஜியம் சமம் பின்னர் இது இதற்கு வரும் ஒரு நல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது இடம் என்பது தீர்வுகள் தவிர ஒன்று வேறில்லை இந்த எக்ஸ் இன் அனைத்து தீர்வுகளும் பூஜ்ஜியம் சமம் ஒன்றாக பூஜ்ஜிய இடத்திற்கு நல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் இந்த சொல்யூஷன் கான்ஸ்டன்ட் பகுதி ஆல்பா இல்லாமல் இது கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மன்னிக்கவும் எக்ஸ்பிக்கு சமம் எனவே இந்த 5 கழித்தல் ஒரு பூஜ்ஜியம் நமது சமன்பாடுகளை பூர்த்தி செய்யும் இந்த கழித்தல் 1 அல்லது ஏதேனும் என்னால் பெருக்கப்படும் இது ஏஎக்ஸ்ஐ பூஜ்ஜியத்திற்கு சமம் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஒரே விதமான எக்ஸ்ஏ கொடுக்கப்பட்ட அமைப்புடன் ஒத்த செட் ஒரு கரஸ்பாண்டிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் நாம் பூஜ்ஜியம் அமைத்துள்ளோம் சொல்யூஷன் இது மிகவும் சிறப்பு ஸ்ட்ரக்சர் 1 எனவே எப்போதும் இது நமது எக்ஸில் உள்ள ஏ இந்த எக்ஸ்பிஐ எழுதலாம் கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மற்றும் இது ரைட் ஹேண்ட் சைட் பூஜ்ஜியம் செட் எக்ஸ் சொல்யூஷன் சிஸ்டம் ஒரே விதமான ஹோமோஜீனஸ் சிஸ்டம் இந்த 2 கழித்தல் 2 1 எக்ஸ் உண்மையில் ஏ விதமான ஒரே மாதிரியான ஒன்றை நாம் திருப்திப்படுத்துகிறது என்பதை ஒருவர் எளிதாக சரிபார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைட் பூஜ்ஜியம் ஒரு முறை இங்கே கழித்தல் 1 மற்றும் ஒரு முறை இது பூஜ்ஜியத்திற்கு ஹோமோஜீனஸ் எனவே இது திருப்தி அளிக்கிறது இந்த 3 சமன்பாடுகளும் இந்த பகுதி எக்ஸ் மற்றும் எந்த எண்ணையும் நாம் பெருக்கலாம் இது ரைட் ஹேண்ட் சைட் பூஜ்ஜியம் இருப்பதால் பாதிக்கப்படாது எனவே இந்த பகுதி சரியாக எக்ஸ் இன் சொல்யூஷன் பூஜ்ஜியம் சமம் இது ஏஎக்ஸ் உடன் கரஸ்பாண்டிங் பி ஈக்குவேஷன் சமம் பர்டிகுலர் சொல்யூஷன் பகுதி ஏஎக்ஸுக்கு சமம் இது பூஜ்ஜியம் சமம் இது 1 குறிப்பிட்ட சொல்யூஷன் இந்த எக்ஸ்ஐ கரஸ்பாண்டிங் பூர்த்தி செய்கிறது பி ஈக்குவேஷன் சமம் எனவே மேலும் இந்த எக்ஸ்ஏ நீக்குதல் நுட்பத்திற்கான மிக அடிப்படையான அறிமுகத்தை நாம் கண்ட அடுத்த விரிவுரையில் கண்டினியூ லெக்சர் இந்த 3 அமைப்புகளாலும் இந்த 3 டெக்னிக் நாம் கண்ட இந்த எஸ்லான் ஃபார்ம் என் சிஸ்டம் மிக முக்கியமானது இந்த எஸ்லான் ஃபார்ம் அடிப்படையில் சொல்யூஷன் கன்சிஸ்டன்சி பற்றி நாம் பேசலாம் அல்லது எஸ்லான் ஃபார்ம் இந்த எக்ஸ் யூனிக் தீர்வுகளின் அனைத்து நிகழ்வுகளும் எல்லையற்ற பல சொல்யூஷன் ஏ இந்த எஸ்லான் தரவரிசை வடிவத்தின் உதவியுடன் விவாதிக்கப்படலாம் விரிவுரைகளை தயாரிப்பதற்கும் எக்ஸ் செலுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் குறிப்புகள்